கவர் ஓபன் பண்ணுங்க. அந்த கவர் சைடுல இந்த சைடுல அந்த வேறு அந்த காலா பிரஸ் பண்ணோம்னா காயில் ட்ரிப் ஆகுது. ஸோ இப்போ வந்து இது வந்து ட்ரிப் ஆயிடுச்சு. ட்ரிப் கண்டிஷனில் வந்து என்ஓ கண்டக்ட்லாம் என்சி ஆகிட்டு, என்சி கண்டக்ட்லாம் என்ஓ ஆகிட்டு. ஸோ திருப்பி இது பண்ணோம்னா கீழே வந்து இப்படி ஒரு பிளாக் கலரில் ஒன்று உண்டு, அதை வச்சு நம்ம இப்படி புஷ் பண்ணோம்னா திருப்பி நம்ம வந்து ஃப்ளாகை வந்து ரீசெட் பண்ணிட்டோம். ஸோ இது கண்டிஷன் என்னென்னா இப்படி அமுக்கும் போது இந்த ரெட் கலரில் தெரியுதுல்லா, இதுதான் ஃப்ளாகு. ஃப்ளாக் உழுதுதுன்னா இந்த இது தான் ஃப்ளாக் உழுதும்பாங்க. ரிலே பிக்கப் ஆயிடுச்சு, அதோட இதாகுது. ரீசெட்டிங் வந்து இந்த பாக்ஸில் வந்து இப்படி ஒன்று இருக்கும், அதை வச்சு இந்த கீழே பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படியே அதை ப்ரெஸ் பண்ணோம்னா காயில் ரீசெட். மேனுவல் இது வந்து மேனுவல் ட்ரிப் அண்ட் ரீசெட். ரெண்டு காயில் இருக்குது ஓகேவா, இதுக்கு தனி இதுக்கு தனி. என்சி மூலம் பசங்க பார்த்துக்கணும். இது என்ஓஎன்சி, இந்த சைடில் இருக்க கான்டாக்டில் என்ஓஎன்சி. ஸோ இப்போ வந்து இது நார்மலி க்ளோஸ்டு கான்டாக்ட். நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள் கீழே. இப்போ அது இது வந்து நார்மலி க்ளோஸ்டு கான்டாக்ட். இப்போ நான் ப்ரெஸ் பண்ணும்போது அது நார்மலி ஓப்பன் கான்டாக்ட் ஆகிடுச்சு. இப்போ இப்போ இது ரெண்டும் நார்மலி க்ளோஸ்ட் ஆகிட்டு. ஸோ இது ரெண்டும் நார்மலி இப்போ ரீசெட் பண்ணும்போது இது வந்து க்ளோஸ்டு கான்டாக்ட், இது ஓப்பன் கான்டாக்ட். இது இப்போ இது ஓப்பன் ஆகிட்டு இது க்ளோஸ் ஆகிட்டா